நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டை பிரதிபலிக்கும் நம்ம பூமி நமசாமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று கூறுவது ஏன் என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஜோதிட அடிப்படையில் ஆறாவது ராசி கன்னி ராசி. கன்னியா ராசியின் மாதம் புரட்டாசி மாதம். இந்த மாதத்தின் அதிபதி புதன். புதன் மகாவிஷ்ணுவின் சொரூபம், அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதம். புதன் சைவத்திற்குரிய கிரகம், ஆதலால் அசைவம் சாப்பிடக்கூடாது. பெருமாளை நினைத்து விரதமிருந்து துளசி நீர் குடிக்க வேண்டும் என சாஸ்திரம் கூறுகின்றது. இப்போது அறிவியலின் அடிப்படையில் காண்போம். புரட்டாசி மாதம் சூரிய வெளிச்சத்தின் வலிமை குறைந்து காணப்படும். மேலும் பூமியின் இயக்கத்துக்கு படி நமக்கு செரிமான குறைவும் வயிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கெட்ட கொழுப்பு உடலில் தங்கிவிடும். ஆதலால் அசைவ உணவை தவிர்த்து உடம்புக்கும் வயிற்றிற்கும் நல்லதை செய்யக்கூடிய துளசி நீரை முன்னோர்கள் குடிக்க சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் மாதங்களில் புரட்டாசி என்பது வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் மாதம். ஆனால் பூமி குளிர மழை பெய்யாது. பல மாதங்களாக வெயிலால் சூடாகியிருந்த பூமி மழை நீரை ஈர்த்து புரட்டாசி மாதத்தில்தான் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இதனால் அந்த மாதத்தை சூட்டை கிளப்பிவிடும் காலம் என கூறுகிறார்கள். இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது. இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை குறைக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால்தான் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுவதை ஒதுக்கினார்கள் நம் முன்னோர்கள். அது மட்டுமின்றி சரிவர பெய்யாத மழை திடீர் வெப்ப மாறுதல் நோய் கிருமிகளை உருவாக்கிவிடும். காய்ச்சல் சளி தொந்தரவுகள் அதிகரிக்கும். துளசி தீர்த்தம் இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும். இதற்காகவே புரட்டாசியில் விரதமிருந்து பெருமாள் கோவிலுக்கு போகும் வழக்கத்தை ஏற்படுத்தினர். பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் தருவதையும் நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இந்த மாதிரியான காலங்களில் அசைவ உணவுகளை தவிர்த்தல் நமக்கு நல்லது. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.